3a plus 12 சமன் 2b. அதே மாதிரி 13 சக 2a சமன் 3b. 3a சக 12 சமன் 2b. 13 சக 2a சமன் 3b. இது வந்து ஒருங்கமை சமன்பாடு சம்பந்தப்பட்ட கணக்குது. இதை நாங்கள் தீர்த்து ஏக்குரிய பெருமானம் என்ன, பிக்குரிய பெருமானம் என்னென்று காணணும். 2bக்குரிய பெருமானம் என்னென்று தந்திருக்கு, 3bக்குரிய பெருமானம் என்னென்று இருக்கு. இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ஒருங்கமை சமன்பாடு செய்கிறதுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், ரெண்டு தெரியாக்கணையும் ரெண்டு சமன்பாடு முக்கியம். அப்படி ரெண்டு தெரியாக்கணையும் ரெண்டு சமன்பாடு தந்தாலும் அதை நாங்கள் தீர்த்து ஒரு தெரியாக்கணையும் ஒரு சமன்பாடாக மாற்றுவோம். மாத்திரதான் இலவா செய்யலாம். ஏதாவது ஒன்றா கழிச்சு இல்லாமல் பண்ணலாம். பிஎன்னா பிஏ இல்லாமல் பண்ணலாம். இதில் இருந்த கழிச்சு இல்லை இதில் இருந்த கழிச்சு இல்லாமல் பண்ணலாம். இப்படி இந்த சமன்பாட்டை மாறி கழிச்சோம்டா, இதில் இருந்த கழிச்சோம்டா. ஏயும் இருக்கும், இதில் இருந்த கழிச்சா ஏயும் மிச்சம் இருக்கும், இதில் இருந்த கழிச்சா ஏயும் மிச்சம் இருக்கும். அதுக்கு தான் ஒரு வழி செய்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் சமன்பாட்டுக்கு இலக்கம் போடுவோம், முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு. 2b சமனாக இருந்துச்சுட்டா கழிச்சு போட்டு பிஏ இல்லாமல் பண்ணிவிடலாம், இல்லை ஏ சமனாக இருந்தால் கழிச்சு போட்டு ஏ இல்லாமல் பண்ணிடலாம். இங்கே ரெண்டுமே சமன் இல்லாமல் இருக்குது, ஆகவே நாங்கள் சமப்படுத்துவோம். ஏ சமப்படுத்தி நாங்கள் காணலாம், அல்லது பிஏ சமப்படுத்தி காணணும். இதுலேயும் இதுலேயும் ஏயை ஒரே இலக்கமாக வரக்கூடியமாரி மாற்றி காணணும். இல்லாட்டி இதுலேயும் இதையும் ஏயை ஒரே இலக்கம் பிஏ ஒரே இலக்கமாக வரக்கூடியமாரி மாற்றி காணணும். நாங்கள் இதையே மாற்றி காணுறது இலகுவாக இருக்கும். என்ன 2b சமன் எத்தனை நடந்திருக்கு, இதுக்கும் 3b சமன் ஒரு பெருமானம் தந்திருக்கு. இதுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். 2க்கும் 3க்கும் பொதுவாக இருக்கிற பூமாசி என்று சொல்லுவோம், அது வந்து 6. 2க்கும் 3க்கும் பொதுவாக இருக்கிறது 6. ஆகவே முதலாவது சமன்பாட்டு இருக்க போகிறோம். 2b-யை 6-ஆக மாற்றணும்னா எத்தனை இருக்கணும், 3-ஆல் பிரிக்கணும். 3-ஆல் பிரிக்கணும், சமனுக்கு இந்த பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் இருக்கணும். 3-ஆல் 3a-யை பிரிக்கும் உண்டா, 9a சக 12 3-ஆக பிரிக்கணும் உண்டா, 36 சமன். 2b-யை 3-ஆக பிரிக்கணும் உண்டா, 6b. இதை 3-ஆக சமன்பாடு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகணும்டா, இதை 6b என்ன பெருமானம் கொண்டு வந்துட்டோம், அதே மாதிரி இதையும் 6b-க்கு என்ன பெருமானங்கள் கொண்டு வரணும். ரெண்டாவது சமன்பாட்டையும் பெருக்க போகிறோம். 3b 6b-ஆக மாறணும்டா, 2-ஆல் பெருக்குவோம். இங்கே பிரிக்கினா இங்கேயும் பெருக்கணும், சமனுக்கு ரெண்டு பக்கமும் பெருக்கணும். இதை 2-ஆக பிரிக்கினா 26 சக 2a-யை 2-ஆக பிரிக்கணும்டா, 4a சமன். 3b-யை 2-ஆக பிரிக்கினா 6b. அதுக்கு அப்படித்தான் நாங்கள் பிரிக்கினதே. ஆக ரெண்டுலேயும் 6b சமன்பாடு எடுத்துட்டோம். இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டை கழித்தா ஒரே இலக்கம், அதாவது குணகங்கள் சமனாக இருந்தால் ஒரே இலக்கமாக இருந்தால் கழிச்சுட்டு நாங்கள் கண்டுடலாம். இப்போ ஒரே இலக்கமாக இல்லை, அதால் ஒரே இலக்கமாக ஆக்கிட்டோம். இப்போ இதில் இருந்த கழித்து பிஏ இல்லாமல் பண்ணிவிட்டு ஏயில் ஒரு சமன்பாடு, ஒரு தெரியாக்கணையும் ஒரு சமன்பாடு எழுதப்படும். இப்போ எழுதும்போது விளங்கும், இதில் இருந்து கழிக்கலாம் அல்லது இதில் இருந்து கழிக்கலாம். உங்களுக்கு எது இலகுவோ அதுலேருந்து கழிக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் மூன்றாவது சமன்பாட்டிலேருந்து 4-ஆவது சமன்பாட்டை கழிப்போம். 3-ஆவது சமன்பாட்டிலேருந்து 4-ஆவது சமன்பாட்டை கழிக்க போகிறோம். கழித்த ஒன்றா 9a-லேருந்து 4a கழிக்க போகிறோம். 9a-லேருந்து 4a கழித்தா 5a, இந்த பக்கம் மிச்சம். 36-லேருந்து 26 கழித்தா சக 10 மிச்சம். இந்த பக்கம் 6b-லேருந்து 6b கழித்தா 0. இப்போ தெரியுது உங்களுக்கு, 5a சமன் இந்த பக்கம் கூட்டு போகிறது சமனுக்கு அந்த பக்கம் போனால் -10 மாறும். ஆகவே ஏ சமன் -2, 5 கொண்டே 10 வகுத்தம் உண்டா, -2. ஏக்குரிய பிரமாணம் -2 கழித்தல் 2 மறை 2 கண்டுட்டோம். இதை வச்சு பிக்குரிய பிரமாணம் காணப்போம். ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொண்டு பிரதிட்டோம்டா, ஏ சமன் 2 பிரதிட்டோம்டா, பிக்குரிய பிரமாணம் வந்துடும். முதலாவது சமன்பாடு எளியதாக இருக்குது, அதில் போடலாம். இல்லை 2-ஆவது சமன்பாட்டில் போடலாம். நாங்கள் 3-ஆவது சமன்பாட்டிலையும் பிரதிடுவோம், எதுல என்ன பிரதிடலாம். எடுத்த 4 சமன்பாட்டில் எதுலேயும் பிரதிடலாம். நாங்கள் 2-ஆவது முதலாவது சமன்பாட்டில் ஏ சமன் மறை 2 என்றதை பிரதிட போகிறோம். ஏ சமன் மறை 2 என்றதை முதலாவது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா முதலாவது சமன்பாட்டை முதல்ல எழுதணும். முதலாவது சமன்பாடு 3a சக 12 சமன் 2b. 3a சக 12 சமன் 2b. இப்போ b-யை தான் நாங்கள் காணப்போகிறோம். ஏக்குரிய கண்டுட்டோம், 3
தர மறை ரெண்டு ஏக்குரிய பிரமாணம் சக பன்னிரெண்டு சமன் ரெண்டு பி. இப்போ மூ இரண்டு ஆறு மறை இருக்கக்கூடிய மறை ஆறு ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக விளக்கமாக காணொலி போட்டுட்டோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க, அதை பார்த்து தான் விளக்கமாக இருக்கும். மற்றாக்களை தெரிஞ்சதாக இருக்கும் தான் ரெண்டு பி. இப்போ ப்ளஸ் பன்னிரெண்டு மறை ஆறு வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும், கழிச்சோம்டா பன்னெண்டு ஆறை கழிச்சா ஆறு. இதுக்கு முன்னுக்கு போடுற அடையாளம் பெரிய இலக்கத்தின் அடையாளம் பன்னிரெண்டு தான் பெருசு, ஆகவே ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ரெண்டு பிக்கு செவன், ஆகவே பி செவன் மூன்று சக மூன்று. பி வந்து சக மூன்று, ஏ வந்து மறை ரெண்டு, பி வந்து சக மூன்று. இதை வேணும்டா நாங்கள் பிரதியிட்டு பார்க்கலாம், பிரதியிடக்கு எங்களுக்கு சமன்பாட்டில் சரியாக வந்துட்டுடா. நாங்கள் கண்டபட ரெண்டு செவன், ஏக்குரிய பெருமானம் மறை ரெண்டு, பிக்குரிய பெருமானம் நேர் மூணு. இதை வேணும்டா பிரதியிடுவோம், ஏ மறை ரெண்டு, பி நேர் மூன்று. ஏக்குரியதை மறை ரெண்டு போட்டுப்பார், இதில் மறை ரெண்டை போட்டோம்டா இதில் நேர் மூன்றை போடப்படும், சரியாக வருதுன்னு பார்ப்போம். மூன்றால் மறை ரெண்டை பிரிக்கணும்டா மறை ஆறு, மறை ஆறுன்னு வருது இங்கே, மறை ஆறு சக பன்னிரெண்டு. இதை சுருக்கணும்டா வர்ற விட வந்து சக ஆறு, அதே மாதிரி ஈர் மூன்று ஆறு சரியாக வந்துட்டு. அப்போ நாங்கள் செய்தது சரி. அதே மாதிரி இந்த சமன்பாட்டிலையும் மூணுடா பிரதிட்டு பார்க்கலாம், ஏக்கு பதிலாக மறை ரெண்டு, பிக்கு பதிலாக சக மூன்று. ரெண்டால் ரெண்டை பிரிக்க நாலு, மறை நாலுன்னு வருது, இங்கே பதிமூன்று இருக்குது, பதிமூன்றில் நாலை கழிச்சா ஒன்பது வருது. இங்கே மூன்றால் மூன்றை பிரிக்கணும், அது ஒன்பது, ஆகவே இதுவும் சரியாக வருது, ரெண்டு சமன்பாடும் சரியாக வருது. ஆகவே நாங்கள் கண்டபடின்றது சரி, ஏக்குரிய விட மறை ரெண்டு, பிக்குரிய விட சகம், இதுதான் நாங்கள் கண்டது சரியாக வந்துடுச்சு. நாங்கள் ஒன்றா பிரதிட்டு பார்க்கலாம், பிள்ளையாக வந்தால் திரும்ப ஒருக்கா செய்ய வேண்டி வரும், சரியாக வந்துட்டுன்னா சரி அவ்வளோதான், ஒப்பிட்டு பார்த்து எழுதிட்டு பார்த்துட்டு செய்ய வேண்டியார். இதே மாதிரி வேறுபட்ட கணக்குகளோட சந்திப்போம். நாலு நாலு சமன்பாடு உருவாக்குற சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டோம், இது அடுத்த காணொலி. இதே மாதிரி வேறுபட்ட அடுத்த காணொலி பார்ப்போம், வேறுபட்ட ஒரு காணொலி, இதுவும் அதே மாதிரி நாலு சமன்பாடு சம்மந்தப்பட்ட காணொலி தான். ஒன்பது பி கழித்தல் ரெண்டு கியூ செவன் பதிமூன்று, ஏழு பி கழித்தல் மூன்று கியூ செவன் பூஜ்ஜியம் ஒன்று இருக்குது. இதில் பிக்குரிய பெருமானம் என்ன, கியூக்குரிய பெருமானம் என்னன்னு நாங்கள் கண்டு கொடுக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான் செய்யாத, தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். பிக்குரிய பெருமானம் என்ன, கியூக்குரிய பெருமானம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்குரிய முழு விளக்கத்தோடு அடுத்த காலத்தில் நாங்கள் சந்திப்போம். ஒன்பது பி கழித்தல் ரெண்டு கியூ செவன் பதிமூன்று, ஏழு பி கழித்தல் மூன்று கியூ செவன் பூஜ்ஜியம், இதுக்குரிய விட தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காலத்தில் சந்திப்போம். நன்றி.